உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பிராந்தி வெர்பு அதாவது எடுத்தல் எடு எடுத்துக்கொள் என்பது இதனுடைய அர்த்தமாகும் நீங்கள் என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபு தான் எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் அதோடு நிறுத்தாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்ன்ற நம்பிக்கையோடு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பிராந்திர வெறுப்பு இந்த வெறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான வெறுப்பு அதோட மட்டும் இல்லாமல் இது அதிக பயன்படுற வெறுப்பில் ஒன்று பிராந்திரி என்பது ஒரு வினைச்சொல் வார்த்தையாகும் வினைச்சொல்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் வெறுப்பு இது இதன் அர்த்தம் எடு எடுத்தல் எடுத்துக்கொள் என்பதாகும் இப்போ நாம் பிராந்திர வெறுப்பு எந்தெந்த இடங்களில் பயன்படுது என்பதை நாம் இப்போ பார்க்கலாம் ஒரு பொருளை எடுக்கிற சுச்சுவேஷனில் ஏதாவது சொல்லுற மாதிரி இருந்தால் அப்போ நாம் பிராந்திர வெறுப்பை பயன்படுத்துகிறோம் போக்குவரத்தை எடுப்பதற்கு அதாவது டிரான்ஸ்போர்ட்டு சொல்லக்கூடிய பஸ்ஸு ட்ரெயின் மெத்ரோ அதே போன்று டிரான்ஸ்போர்ட்டுகளை எடுப்பதற்கு நாம் வந்து பிராந்த வெறுப்பை நம்ம பயன்படுத்துகிறோம் உண்பதை சொல்வதற்கு பொதுவாக இது வந்து சாப்பிட்றமோது நாம் எடுத்துக்கக்கூடிய சலாது ஐஸ்கிரீமு சாதம் அதே போல் எடுத்துக்கிறதுக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காலை உணவு மதிய உணவு இரவு உணவு போன்ற சாப்பாடை எடுத்துக்கிறதுக்காகவும் நாம் பிராந்திரின்ற வெறுப்பை பயன்படுத்துகிறோம் குடிப்பதை சொல்வதற்கு உதாரணமாக காஃபி டீ ஜூஸு வே இதே போன்று சொல்வதற்கு நாம் பிராந்திர வெறுப்பை பயன்படுத்துகிறோம் முன்பதிவு செய்வதற்கு அதாவது புக்கிங் அப்பாயின்மெண்ட் இது போன்ற செயல்களை செய்வதற்கு நாம பிராந்திர பயன்படுத்துகிறோம் உடல் நலத்தை குறிப்பதற்கு உதாரணமாக உடம்ப பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ள செயலை சொல்வதற்கு நாம் பிராந்திர பயன்படுத்துகிறோம் போவதை குறிப்பதற்கு உதாரணமாக நாம் லெஃப்டில் போகணும் ரைட்டில் போகணும் நேராக போகணும் அதே போல் சொல்கிறதுக்கு பிராந்திர வேறுபை நம்ம பயன்படுத்துகிறோம் குளிப்பதை கூறுவதற்கு பிராந்திர வெறுப்பு பயன்படுத்துகிறோம் பிடிப்பதை சொல்வதற்கு அதாவது ஒரு ஈயோ கொசுவோ அல்லது பூச்சிகளை பிடிப்பதற்கு நாம் பிராந்திருன்ற வெறுப்பை பயன்படுத்துகிறோம் சில நேரங்களில் வினையச்சமாகவும் அதாவது ஆம்பினி தீப்பாகவும் நாம் பிராந்திர வெறுப்பை பயன்படுத்துகிறோம் உங்களுக்கே தெரியும் எல்லா வெறுப்புமே சில நேரங்களில் வந்து சில இடங்களில் வந்து ஆம்பினி தீஃபாக பயன்படுத்தலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே முன்னாடி வீட்டில் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது பசை கம்போஸை வந்து ரெண்டு டைப்பாக பயன்படுத்தலாம் ஒன்று பசை கம்போஸே அவைக்கவ்வார் இன்னொன்று பசை கம்போஸே அவைக்கு ஏத்துரு இந்த பிராந்தருன்றது பசை கம்போஸே அவைக்கு அவ்வாறு வகையை சார்ந்தது உங்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னுடைய முப்பது மற்றும் முப்பத்தி ஆறாவது வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக புரியும் இது த்ரோசியம் குரூப்பு அல்லது இரு ரகிலர் குரூப் வகையை சார்ந்தது இது மூன்று காலங்களான நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலத்தில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம் இப்போ நாம் பிரஸ்ஸம் பார்க்கலாம் ஜெயப்ரோ தூப்ரோ இல்புரம் எல்ப்ரோ நூப்ரனோ ஊப்ரன்னு இல்பிரன்னு எல்ப்ரன்னு அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது பசை கம்போஸே இதில் பிராந்திருக்கு வெறுப்பு கூஞ்சிகையில் ப்ரீ என்ற வார்த்தை பார்ட்டிசிப்பில் குறிக்கும் இதோடு இல்லாமல் இது பசை கம்போஸே அவேக் அவ்வாறு வகையை சார்ந்தது இப்போ நாம் அதோடைய பெரும்பு கூஞ்சிகையை பார்க்கலாம் ஜேப்ரீ ப்ரீ Il a pris, elle a pris, nous avons pris, vous avez pris, ils sont pris, ils sont pris. Futur simple. Je prendrai, tu prendras, il prendra, elle prendra, nous prendrons. உ பிராந்தரே இல் பிராந்திரம் எல் பிராந்திரம் பிரஸ்ஸாம் அதாவது நிகழ்காலம் நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறாய் அவன் எடுக்கிறான் அல்லது அவர் எடுக்கிறார் அவள் எடுக்கிறாள் நாங்கள் எடுக்கிறோம் நீங்கள் எடுக்கிறீர்கள் அவர்கள் எடுக்கிறார்கள் அவர்கள் எடுக்கிறார்கள் பசை கம்போஸே அதாவது இறந்த காலம் நான் எடுத்தேன் நீ எடுத்தாய் அவன் எடுத்தான் அல்லது அவர் எடுத்தார் அவள் எடுத்தால் நாங்கள் எடுத்தோம் நீங்கள் எடுத்தீர்கள் அவர்கள் எடுத்தார்கள் அவர்கள் எடுத்தார்கள் கடைசியாக ஃபீச்சர் சாம்பிள் அதாவது எதிர்காலம் நான் எடுப்பேன் நீ எடுப்பாய் அவன் எடுப்பான் அல்லது அவர் எடுப்பார் அவள் எடுப்பால் நாங்கள் எடுப்போம் நீங்கள் எடுப்பீர்கள் அவர்கள் எடுப்பார்கள் அவர்கள் எடுப்பார்கள் இப்போ நாம் முதல்ல சொன்னது மாதிரி பிராந்திருவர்பை எந்த இடத்துல பயன்படுத்துகிறோன்றதுக்கான உதாரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் ப்ரஸ் அதாவது நிகழ்காலத்தை இப்போ பார்க்கலாம் முதல்ல போக்குவரத்தை எடுப்பதற்கான உதாரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் ஜெயப்ரோம் லுபிஸ் நான் பஸ்ஸை எடுக்கிறேன் இப்போ நாம் குளிப்பதை கூறுவதற்கான உதாரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் தீபுரம் உயிந்தூஷ் நீ குளிக்கிறாய் உணவை எடுத்துக்கொள்வதற்கான உதாரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் இல்புரம் உயின் சலாது அவர் ஒரு சலாட் எடுத்துக்கொள்கிறார் இப்போது நாம் உணவை எடுத்துக்கொள்ளும் நேரத்தை சொல்வதற்கான உதாரணத்தை பார்க்கலாம் இல்புரம் சோபெத்தி திசுனே அவர் காலை உணவு சாப்பிடுகிறார் குடிப்பதற்கான ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம் வே அவள் ஒரு கிளாஸ் திராட்சை ரசம் எடுத்துக்கொள்கிறாள் செல்வதற்கான உதாரணத்தை நாம் பார்க்கலாம் நீச்சல் குளம் செல்ல இடது புறம் செல்கிறோம் ஒரு பொருளை எடுக்க இதற்கான உதாரணம் சூப்பர் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு குடை மிளகாய் எடுக்கிறீர்கள் வாங்குவதற்கான உதாரணத்தை நாம் இப்போ பார்க்கலாம் தேக்கலா அவர்கள் சாக்லேட்டுகளை எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லது வாங்குகிறார்கள் பிடிப்பதற்கான உதாரணத்தை பார்க்கலாம் தேவா நான் வீட்டில் ஈக்களை பிடிக்கிறேன் உடல் நலத்தை குறிப்பதற்கு பிரான்சோ தத்வா பத்திரமாக இரு அல்லது உடம்பை பார்த்துக்கொள் முன்பதிவு செய்வதற்கான உதாரணம் ஜேப்ரோம் ராந்தே ஊ நான் ஒரு மருத்துவரை சந்திக்க முன்பதிவு செய்கிறேன் இப்போ நாம் அடுத்ததாக பசை கம்போஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பசை கம்போசேல பார்ட்டிசிப் வந்து பிராந்திருக்கு ப்ரீ பிஆர்இஎஸ் எழுதக்கூடிய ப்ரீ என்ற வார்த்தை மேலும் இது வந்து ஏற்கனவே சொன்னது போல் பசை கம்போஸே அவைக் அவ்வார் இப்போ நாம் உதாரணத்தை பார்க்கலாம் முதலாவது ஜெப்ரி லெபிஸ் நான் பஸ்ஸை எடுத்தேன் இரண்டாவது இல்ல ப்ரீ உயின் சலாத் அவர் ஒரு சலாத் எடுத்தார் அல்லது அவன் ஒரு சலாத் எடுத்தான் மூன்றாவது நூசவும் பிரீ நூத்திருப்பி துஜுனே நாங்கள் எங்கள் காலை உணவை சாப்பிட்டோம் கடைசியாக பார்க்க இருப்பது ஃபீச்சர் சாம்பிள் அதாவது எதிர்காலம் அதில் முதலாவது பிராந்திரே லோத்ரா நான் ரயிலில் செல்வேன் அல்லது எடுப்பேன் இரண்டாவது ஆந்திரே பிராந்திரா சோபெத்தி தசுனி தாங் கெல்கமினித் ஆந்திரே சில நிமிடங்களில் காலை உணவை உட்கொள்வார் மூன்றாவது எஸ்கு தீ புராந்திரா தெல்ல கிளாஸ் நீ கொஞ்சம் ஐஸ்கிரீம் எடுத்துக்கொள்வாயா இப்போ அடுத்ததாக நான் பார்க்கக்கூடிய உதாரணம் ஃபியூச்சர் ப்ரோஸ் வகையை சார்ந்தது ஏன் அந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஃபியூச்சர் ப்ரோஷில் தான் ஆம்ஃபினி தீஃப் வரும் அதற்காக தான் இந்த எக்ஸாம்பிளை நம்ம இப்போ நம்ம பார்க்குறோம் ஃப்யூச்சர் ப்ரோஸ்டில் மட்டும் ஆம்பினிடிப் வரும்ன்றது கிடையாது நார்மலாக ப்ரெசன்டென்ஸோடைய வெறுப்புக்கு அடுத்தபடியாக இன்னொரு வெறுப்பு வந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து ஆம்பினி டிஃப்னு சொல்கிறோம் இதற்கான உதாரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் ஜெவே பிராந்திர திலர் ஜோ பேங்க் நான் வங்கியிலிருந்து கொஞ்சம் பணம் எடுப்பேன்